அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேரொருளாலும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தை கொண்டும் அவர்கள் தம் குடும்பத்தினர்கள் ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் சூஃபியாக்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் தாபின்கள் தபோ தாபின்கள் இமாம்கள் ஷேகுமார்கள் நமது முன்னோர்கள் எனது பெற்றோர்கள் துவா பரக்கத்தை கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலை மீடியா சொல்லங்கும் இறைவனின் அருட்கொடை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவோட்டமாக. இறைவனின் அருட்கொடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இது நோன்போட மாதமாக ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே பார்த்தீங்கன்னா நோன்பு நோற்பது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த நோன்பு நோற்பதினால் உடல் தூய்மை உள்ள தூய்மை ஒரு பக்கம் வருகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பசியாக இருக்கின்ற பொழுது ஏழ்மை நிலையில் இருக்கிறதை போக்குவதற்கு அந்த உதாரணமாகவும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நோன்பு இருப்பதனால் உடல் என்னென்ன ஆரோக்கியமாகின்றன என்னென்ன நன்மை பெறுகின்றன என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லிக்கொண்டு இருக்குது. அதை தான் குரானும் சொல்கின்றது. அதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு. அருள்மறை திருக்குறானின் சத்திய வசனங்களில அல்லாஹு தஆலா நம்மளை நோன்பு வைக்க சொல்லி சொல்றான். மூன்று விதமான நோன்புகளை இறைவன் நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்கான். நீங்கள் யாருக்கேனும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போய்விட்டால் அதற்கு இறைவனிடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு சொன்ன சத்தியத்தை முறித்து விட்டதற்காக சொன்ன வாக்குறுதியை மீறிவிட்டதற்காக மன்னிப்பு கேட்டு மூன்று நாட்கள் நோன்பு வைக்கணும்னு இறைவன் சொல்கிறான். இது ஒரு வகை நோன்பு. நாம் யாரேனும் ஒரு விபத்தில் நம்ம எறிந்தோ அறியாமலோ ஒரு விபத்தில் யாரேனும் மரணித்து விடுவதற்கு நாம் காரணமாகிவிட்டால் இறைவனிடம் வருந்தி திருந்தி தௌபா கேட்டு 2 மாதம் 60 நாட்கள் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹு தஆலா வழிகாட்டியிருக்கான். இந்த 2 வகையான நோன்புகள் தவிர திருக்குர்ஆன் எனும் சத்திய வேதத்தை இன்னா அன்சால்னு அழைக்கல் கிதாபு, நிச்சயமாக சத்தியத்தை கொண்டு இந்த வேத வசனங்களை அருளி இருக்கிறோம் நல்லா சொல்றான். இந்த வேதத்தை மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக அருளியிருக்கிறோம். இதை நாம் பூர்த்தி செய்து விட்டோம், முழுமை செய்து விட்டோம். இதை பின்பற்றக்கூடியவர்கள் நேர்மையாளர்களாக ஆகலாம், மறுமையின் வெற்றியாளர்களாக ஆகலாம். இந்த வேதத்தை நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதற்கு அழகிய முன்மாதிரியாக அருட்கொடையாக இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இறுதியான வேதம், பூர்த்தி செய்யப்பட்ட வேதம், இறைவனுடைய பாதுகாப்பு பெற்ற இந்த வேதம், மனிதர்களை நேர்மையாக வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற வேதம், மனிதர்கள் மறுமையின் வெற்றியாளர்களாக சொர்க்கவாதிகளாக ஆவதற்கு வழிகாட்டுகின்ற இந்த வேதத்தை அருளியதற்காக நன்றி தெரிவித்து ரமலான் மாதத்தை நீங்கள் காண நேர்ந்தால் 30 நாட்கள் நோன்பு வைக்கணும்னு நல்லா சொல்கிறான். திருக்குறானை இறக்கி அருளியதற்காக இந்த ரமலான் மாதத்தை காண நேர்கின்ற முஸ்லிம்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், களிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள், 5 நேர தொழுகையாளிகள் ரமலான் மாதத்தை காண நேர்ந்தால் 30 நாட்களும் நீங்கள் நோன்பு வைங்க. பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை முடித்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி செய்யணும் என்பதை நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த நோன்பை பற்றி உலகம் முழுவதிலும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கராச்சி பல்கலைக்கழகத்தில், தென்னாப்பிரிக்கா டர்பன் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் இஸ்லாமிய துறையிலும் நோன்புனுடைய விஞ்ஞான விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. நோன்பு வந்து ஒரு பட்டினி கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல, சாப்பிடாம இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. உடலும் உள்ளமும் சீர்திருத்தம் பெறுவதற்காக அல்லாஹு தஆலா ஏக இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட
சிறப்பு சலுகையுடைய 30 நாட்கள். நாம சூரியன் உதிக்கிறதிலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் உணவும் திட உணவும் திரவ உணவும் உட்கொள்ளக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்க கூடாதுன்னு இறைவன் நோன்பு வைக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்கான். இந்த 30 நாள்ல உடல் சீர்திருத்தம் பெறுகிறது, உடல் தூய்மை அடைகிறது, மறுசீரமைப்பு பெறுகிறது. எப்படி ஒரு கார் அல்லது ஒரு மோட்டர் பைக்கு அதை ஓவர்ஹால் பண்ணுவதற்கு, ஓவர் ஆயிலிங்னு சொல்லுவாங்க நடைமுறையில், ஓவர்ஹால் பண்ணுவதற்கு கொடுத்தோம்னா அதை பார்ட்டு பார்ட்டாக கலட்டி தேஞ்சு போன சேதமடைந்த பாகங்களுக்கெல்லாம் வேறு பாகங்கள் புதிதாக போட்டு, கிரீஸ் வைக்க வேண்டிய இடத்துல கிரீஸ் வச்சு, ஆயில் போட வேண்டிய இடத்துல ஆயில் போட்டு, அழுக்குகளை அகற்றி, இப்படி அதை தூய்மைப்படுத்தி மீண்டும் வலுவோடு சக்தியோடு இயங்கக்கூடிய எந்திரமாக நம்மளுக்கு ஆக்கித்தர மாதிரி இந்த உடல், மனித உடல் பல உறுப்புகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த பல உறுப்புகளையும் மனிதர்கள் பல்வேறு வகையில் சேதப்படுத்திடுறாங்க. இறைவன் சொன்னபடி வாழ்க்கையில் நடக்காமல் அறிந்தோ அறியாமலோ இந்த உடல் பல முறை உடல் உறுப்புகள் சேதமாகிறதுக்கு காரணமாக நம்ம வாழ்ந்துடும். அப்போ இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் சேதமடைந்த பகுதிகளை எல்லாம் மறுசீரமைப்பு செய்து உடலை இறைவன் படைத்த வண்ணத்தில் பலனுள்ளதாக ஆக்கி தருவதற்கு இந்த 30 நாள் நோன்பு பயன்படுத்துங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். விஞ்ஞானிகள் கண்டறிந்த போது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக என்ன இருந்துச்சுன்னா, உடம்புல பல உறுப்புகள் இருக்கு, கல்லீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, இருதயம் இருக்கிறது, இருதயத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய இரத்த ஓட்டம் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, குடல் இருக்கிறது, இப்படி எல்லா உறுப்புகளையும் பார்க்குறாங்க. இதில் உலக விஞ்ஞானிகளை திரும்பி பார்க்க வச்ச சம்பவம், அமெரிக்கா மன்னிக்கணும், ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய, லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிளாக்ஸோ ஆராய்ச்சி நிலையம், கிளாக்ஸோ பிஸ்கட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிளாஸ்கோன்றது லண்டனுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தோட பேர். அங்கே உள்ள ஆராய்ச்சி மையத்தில் அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்களுடைய நண்பர் ஒருத்தர் முஸ்லீம் இருந்தார். அவருக்கு வயிற்றில் புண்ணு இருந்துச்சு, குடலில் புண்ணு இருந்துச்சு. குடல் புண்ணு அல்சர்னு சொல்லப்படும், ஆங்கிலத்தில் அது அல்சர்னு சொல்கிறோம். குடலில் புண்ணு இருந்தால் அதுக்கு பேர் அல்சர். குடலில் எங்கெங்கே புண்ணு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக குடல் புண்ணு வந்த நோயாளிகளை காலையில் உணவு சாப்பிடாமல் வந்து, காலையில் உணவு சாப்பிடாமல் அவங்க வந்து அவங்களுக்கு பேரியம் மீல்ஸ்னு ஒரு உணவு கொடுப்பாங்க, பேரியம் மீல்ஸ் டெஸ்ட். அந்த உணவை அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற போது குடலில் எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அது துல்லியமாக தெரியும். அப்படி குடல் புண்ணு வந்த இடங்களில் எப்படி மருந்து கொடுத்து என்ன விதமாக அந்த புண்ணு இருக்குன்னு பார்த்து அதுக்கு மருந்து கொடுக்கணும் தீர்மானிப்பாங்க. அப்படி இந்த கிளாக்ஸோ ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளருடைய நண்பர் முஸ்லீமிற்கு பேரியம் மீல்ஸ் டெஸ்ட் கொடுத்து குடலில் புண்ணு எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறதுன்னு தீர்மானிக்கிற நேரத்தில் நோன்பு வந்துருச்சு. ரம்லானை காண நேர்ந்தால் நோன்பு வைக்கணும், நான் நோன்பு வைக்கிறேன்ட்டார் அவர். நோன்பு முடிஞ்சு ரம்லானுக்கு பிறகு நான் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறேன். அப்போ அதுவரும் எச்சரிக்கிறாங்க, குடல் புண்ணு வந்தவனுக்கு நீ நோன்பு வச்சேன்னா இன்னும் புண்ணு பெருசாகி இரத்த கசிவு ஏற்படும், மலத்திலேயும் வாய்வழியாகவும் ரத்தம் வெளியேறும், எச்சரிக்கை விடுறாங்க. அவர் வந்து பரவாயில்ல, இறைவனுடைய பெயரால் நான் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வைக்கிறேன். 3 வாரங்களில் அவருக்கு இரத்த கசிவு ஏற்படும், வாய் வழியாக இரத்த வாந்தி எடுப்பார்னு எதிர்பார்த்திருந்த நிலைமையில் 3வது வாரம் ரொம்ப தெம்பாக இருக்கிறார். நோன்பினுடைய 3வது வாரத்தில் 4வது வாரம் பார்க்குற போது அவர் முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு கலை வந்துருச்சு. ரம்லானுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு அவரை சோதனை பண்ணி பார்க்கிற போது குடலில் புண்ணெல்லாம் காணா போச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறாங்க. இந்த சகர் நேரத்தில் சாப்பிட்ற உணவு, சகர் நேரம் வழக்கமாக சாப்பிட்ற நேரம் அல்ல, நோன்பு எப்படி வைக்கணும்னு இறைவன் நம்மளுக்கு வழிவகுத்திருக்கா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சகர் சாப்பாடு சாப்பிடணும், அது பரக்கத்தான உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த சகர் உணவு சாப்பிட்டதுனால இவருடைய குடல் மறுசீரமைப்பு பெற்றது. நோம்புனுடைய 30 நாட்களில் முதல் 10 நாட்களில் குடல் அது சேதமடைந்த பகுதிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டுச்சு. வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்னாக்கா எடுத்தோன்னா வெள்ளை அடிக்க மாட்டோம், டிஸ்டம்பர் அடிக்க மாட்டோம்,
வேந்து போன இடம் பொந்து இருக்கிற இடமெல்லாம் பூசி இதுக்கு பட்டி பார்க்கறதுன்னு பேர். அது மாதிரி பட்டி பார்க்குற வேலை முதல்ல நடக்குது குடல்ல. ரத்தத்தை சோதித்து பார்க்கிற போது நோன்பு வைத்திருக்க காலத்தில் முத 10 நாட்கள் ரத்தத்தில் பேயர் துகள்கள் என்று துணுக்குகள் இருக்கு, பேயர் துகள்கள்னு பேர். அது இந்த பேயர் துகள்கள் குடல்ல உள்புறத்தில் சேதமடைந்த திசுக்களின் பகுதிகளை பட்டி பார்க்கிற வேலையை, சரி செய்கிற வேலையை செய்து 2வது 10 நாட்களில் எப்படி பட்டி பார்த்த பிறகு செவுத்துக்கு வெள்ளை அடிப்போமோ அது மாதிரி குடல்ல உட்புறத்தில் எண்டோத்திலியம் வெளிப்புற திசுக்கள் வளர்ச்சி அடைகின்றன. 3வது வாரம் அவருக்கு ஆரோக்கியமான குடலாக அது, 3வது 10 நாளில் ஆரோக்கியமான குடலாக அது இயங்க துவங்குது. அப்ப அல்சர் நோய் குணமாயிருச்சு. நோன்பு வைக்கிறதுனால பறக்கத்தான சகர் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்னு இறைவன் சொன்னபடி சாப்பிடணும். அரைவயிறு உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியிடம். அப்படி சகர் சாப்பிட்டு அதே மாதிரி நோன்பு திறந்த பிறகும் அப்படி சாப்பிட்டதுனால அவருக்கு குடல் மறுசீரமைப்பு பெற்றது. கிறிஸ்தல் தொடரும் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவுல சம்பந்தமா இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலேயே இப்போ ஹதீஸ் சொன்னாங்க தெரியுமா, ஹதீஸ் வாசிச்சு காட்டினாங்க. அதுல வந்து ஜிர் இப்னு உபைத் ரழியல்லாஹு தஆலா வந்து கேட்கறாங்க, யார்கிட்ட, உபை பின் காப் ரழியல்லாஹு தஆலா கிட்ட வந்து கேட்கறாங்க, உங்களுடைய சகோதரர் இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவங்க ஒருவர் வருடம் முழுக்க இபாதத்து செய்தால் அந்த இபாதத்தின் மூலியமாக அவர் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவை வந்து அடிந்து விடுவார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்போ உபை பின் காப் ரழியல்லாஹு தஆலா அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் வந்து ரஹம் செய்யட்டுமாக அவர் மீது, அவருக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் வந்து எந்த இரவுன்னு சொல்லிட்டு எந்த மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அவர் சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, மக்கள் ஒரு இரவுல மட்டும் அந்த குறிப்பிட்டு அந்த இரவுல மட்டும் மக்கள் வந்து குறிப்பிட்டு இபாதத்தை செய்வதற்காக வேண்டியும் சொல்லிட்டு மத்த இரவுகள் எல்லாம் விட்டுறணும்னு சொல்லிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்பதற்காக வேண்டும் அப்படி சொன்னாங்க. ஆனா அப்புறமா அதுல சொன்னாங்க, அந்த இரவு வந்து ரம்ஜானுடைய மாதத்துல தான் இருக்கு, ரம்ஜான்லயும் கடைசி 10 நாட்கள்ல தான் இருக்கு, அந்த கடைசி 10 கூட ஒற்றைப்படை இரவுகள்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, அந்த இரவு வந்து லைலத்து சப் வைஸ்ரீன், அது 27ஆம் இரவாக அது இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க. அப்போ சஹாபியுடைய அந்த விளக்கத்தின் மூலயமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபியுடைய விளக்கத்தின் மூலயமாக அந்த இரவு 27ஆம் உடைய இரவு தான் சொல்லிட்டு முஸ்லிம் ஷரீஃபின் மூலயமாக நம்மளுக்கு தெரிந்து கொள்வதற்காக கொண்டதால நாங்க வந்து அந்த இரவை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். இன்னொரு ஹதீஸ் வந்து அது வந்து முஸ்னதே அஹமத் என்கின்ற கிரந்தத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹதரத் அபூசர் ஜிஃபாரி ரஜியல்லாஹு தஆலா வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து 20575 நம்பராக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23ஆம் இரவு ரம்ஜானுடைய 23ஆம் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1/3 வணக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 25ஆம் தேதி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறமா 25ஆம் இரவுலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வணங்குறாங்க. வணங்கி அந்த இரவுல கூட பாதி இரவு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வணங்குறாங்க. அது வணங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் நீங்கள் எதிர்பார்த்தது இன்னும் வரல, அந்த இரவு வந்து வரலன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபஹும்னா மஅஹு லைலத்து ஸபா வ இஸ்ரீன ஹத்தா அஸ்பஹா வ ஸகதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 27ஆம் இரவு மட்டும் காலை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினாங்க. அதில் வந்து சுபோடைய ஃபஜருடைய பாங்கு சொல்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வணக்கம் செஞ்சாங்க, நாங்களும் அவங்க கூட சேர்ந்து வணக்கம் செஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல மூலமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இதை வச்சு தான் நாங்கள் வந்து 27ஆம் தேதி ஒற்றைப்படைவுகள் இரவுகள் வந்து எல்லா இரவுகளையும் நம்ம வந்து வணங்குறோம், அதில் குறிப்பிட்டு இந்த இரவை மட்டும் நம்ம வந்து வணங்குவதற்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த இரவை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க என்பது வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இன்னொன்று என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23ஆம் இரவு கூட வந்து முழு நைட் வந்து தொழுகல, 3ஆம் இது வரைக்கும் தொழுதுட்டு என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேகத்துக்கு பதில் இருக்க நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 25ஆம் தேதியும் அதே தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. 27ஆம் தேதி மட்டும் முழு நைட்டு தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு எதுவுமே சொல்லாம போறாங்க. இதுவே நாங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட். இதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா,
சில ஒரு அதாவது ஒரு கேள்வியை சில கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லுன்னா அதில் வந்து பல அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23ல் தொழுகிறாங்க, தொழுதுட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற இரவு இது இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாங்க. 25லேயும் தொழுகிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க இரவு இல்லைன்னு சொல்லிட்டு 27 முழுக்க முழுக்க இரவு முழுவதும் அவங்க தொழுதுட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்கன்னா இதுக்கு மேலே என்னங்க நமக்கு தெரியணும். அந்த அளவுக்காக அல்லாஹால நம்ம வந்து அடிமுட்டாலாக படைச்சிருக்கலாம், தெரியக்கூடிய இது இல்லையா நமக்கு. இன்ஷா அல்லாஹாலா எவ்வளோ ஒரு சிறப்பானவர் ஏற்படுத்திருக்காங்க, நம்முடைய நாயகராஜ் அவர்களை பெரிய ஒரு அருட்கொடையாக நம்ம வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான், அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இறைவனின் அருட்கொடை என்ற நிகழ்ச்சியை நாம் இங்கே தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். وسلم عليك يا حبيب الله بلغ العلا بكماله كشفت تجا بجماله حسنت جميع قصاله صلوا عليه وآله صلوا عليه وآله او کمال میں نہیں وہ کمال حسن حضور ہے یہ کمال نفس جہاں نہیں یہی پھول خار سے دور ہے یہی پھول خار سے دور ہے یہ شمع ہے کہ دھواں نہیں صلو علیہ وآلہ صلو علیہ وآلہ بخدا خدا کا یہی ہے در نہیں اور کوئی مفر مقر بخدا خدا کا یہی ہے در نہیں اور کوئی مفر مقر جو وہاں سے ہو یہی آ کے ہو جو وہاں سے ہو یہی آ کے ہو جو وہاں سے ہو یہی آ کے ہو جو یہاں نہیں وہ وہاں نہیں صلو علیہ وآلہ جسے چاہ در پہ بلا لیا جسے چاہ اپنا بنا لیا جسے چاہ در پہ بلا لیا جسے چاہ اپنا بنا لیا یہ بڑے کرم کے فیصلے یہ بڑے کرم کے فیصلے یہ بڑے نصیب کی بات ہے صلو علیہ وآلہ صلو علیہ وآلہ صلو علیہ وآلہ கிறிஸ்தல் இப்பொழுது பல்வேறு கருத்துக்களை இங்கே நம்முடைய உலமா பெருமக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இப்போ ஒரு அவர்களிடம் சில கேள்விகளை நாம் இங்கே கேட்கின்றோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது அஜித் அவர்களே, பெரியவர்கள் மகான்கள் உலமா பெருமக்கள் அதே மாதிரி ஷேக்குமார்கள் இருக்காங்க, அவங்களுடைய கைகளில் முத்தப்படுறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு கால்களை தொட்டு முத்தப்படுறாங்க. இதை வந்து பல பேர் பல விதத்தில் சொல்கிறாங்க, அதாவது இது கூடாது, இதை வந்து தேவையெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய விளக்கத்தை நம்ம மக்களுக்கு சொன்னீங்க சொன்னால் ரொம்ப பிரயோஜனமானது இருக்கும்னு நான் கருதுகிறேன். நல்ல கேள்வி நாசகவை நீங்கள் கேட்டது. இப்போ முத்தம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதோடைய பல வகைகள் இருக்குது, பல கைன்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ முத்தம் அடைகிறது, முத்தம் அடைகிறது பித்தத்து ஷிர்க்குன்னு சொல்லிட்டானோ அவர் தான், யாரும் வந்து முத்தமே அடைய முடியாது. இப்போது தன்னுடைய குழந்தைய முத்தம் அடிக்கிறோம், எதுக்கு அது என்ன என்ன முத்தம் அது? பாசத்துக்கு, பாசத்துக்கு, அன்புக நாங்கள் முத்தம் அடைகிறோம். அப்போ முத்தம் அடைகிறது கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க கூட வந்து முத்தம் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துடும். சரி, குழந்தைய கொடுக்குறோம், முத்தம் கொடுக்குறோம், அது வந்து அன்பு பாசத்தோடு கொடுக்குறோம்.
அதே மாதிரி நாங்க வந்து ஆகிமை வந்து ஆகிமுடைய கால முத்தம் கொடுக்குறோம், இதை கையில வந்து முத்தம் கொடுக்குறோம். அது வந்து அவங்களுடைய இழுமை, அந்த ஆகிமை வைத்திருக்கக்கூடிய அந்த இழுமை கண்ணியப்படுத்துறதுக்காக வந்து, எழுமின் சகை சிகப்பு அந்த கண்ணியத்தை படுத்துறதுக்காக வந்து நாங்க வந்து முத்தம் கொடுக்குறோம் ஆகிமுடைய கைக்கும் காலுக்கும். அப்படின்னு பார்த்தா இன்னொரு முத்தம் கூட இருக்குது. இப்போ வந்து தன்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுக்கும், ஒன்று அன்பா கூட கொடுக்கலாம், மஹப்பத்தா கூட கொடுக்கலாம், இன்னும் வந்து இச்சையின் காரணமாக கூட முத்தம் கொடுக்கணும், இதுவும் ஒரு முத்தம் தான். அதே மாதிரி ஷேக்மார்கள் பெரிய மகான்கள் அவங்க கையிலையும் காலையும் முத்தம் கொடுக்கணும்னா அவங்களுடைய அவங்களுக்கு கண்ணியப்படுறதுக்காக வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். இப்போ ஆகிய ரசூல் சாசனுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவங்களை வந்து நாங்கள் முத்தம் கொடுக்குறோம். எதுக்கு? அவங்க ரசூல் சாசனுடைய வம்சத்துக்கு இருக்காங்க, ரசூல் சாசனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால வந்து நாங்கள் வந்து முத்தம் கொடுக்குறோம். இந்த முத்தம் கொடுக்கறது வந்து இது வந்து இப்போ இருந்தது ரசூல் சாசன காலத்திலிருந்தே இருக்குது. ரசூல் சாசனுக்கே சஹாபாக்கள் வந்து முத்தம் கொடுத்தாங்க. அப்படி முத்தம் கூடாது, முத்தம் கொடுக்கறது கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா ரசூல் சாசனம் வந்து சஹாபாக்கள் வந்து தடுத்துக்கணும், தடுத்துப்பாங்க இல்லையா? ஏன்னா ரசூல் சாசனம் எது ஹலாகு எது ஹலாமு கிரியாக சொல்லி விட்டாங்க. அது ஹலாகு பையன் ஒரு ஹலாமு பையன் வந்துச்சு, ஹலாகவும் கிரியாக சொல்லி விட்டாங்க. ஹலாம் என்ன, ஹலாம் என்னென்ன காரியம் ஹலாம்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ரசூல் சாசனமுக்கே முத்தம் கொடுக்கும்போது, ரசூல் சாசனுடைய காலுக்கும் கைக்கும் கைகளுக்கும் முத்தம் கொடுக்கும்போது அது ஹராமான செயலா இருந்துச்சுன்னா, இது விதத்தான செயல் இருந்துச்சுன்னா ரசூல் சாசனம் வந்து கண்டிப்பா வந்து தடுத்துருப்பாங்க. ஒன்னு ரெண்டு எவ்வளோ ஆதிசங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ரசூல் சாசனுடைய காலுக்கும் கைக்கும் முத்தம் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி